இது பாருங்க, இந்த 1200 இதுல வந்து இன்னொரு மாடல் அங்க இருக்கு பாருங்க, அது ஒரு மாடல் ஹை டூட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ரோல்டன். நீங்கள் நம்ம எங்கேருந்து வீடியோ பண்ணியிருந்தோம், கொளத்தூர் வந்திருக்கோம், கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே ஜேகே அக்கிங்கிற ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆல் அசசரிஸ் இருக்கான், அது என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம், என்ன ப்ரைஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோ குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஆ சொல்லுங்கண்ணா, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும். நம்ம ஷாப்போட நேமு ஜேகே அக்வாரியம். ஓகே ஓகே, அப்படியே அட்ரஸ் சொல்லிடுங்க ப்ரோ. கொளத்தூர் ஸ்கூல் ரோட்ண்ணா, லக்ஷ்மி அவன் கிட்ட இருக்குது. ஓகே ஓகே, நம்மகிட்ட என்ன அசசரிஸ் ப்ரோ இருக்குது ஃபிஷ்ஷுக்கு தேவையானது? எல்லாமே இருக்குண்ணா, டேங்க்லேருந்து ஃபில்ட்ரு அசரிஸ் ப்ரைஸ்லேருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. ஓகே ஓகே, செட்டாகவே வரும். லைட் சீப்பஸ்ட் ப்ரைஸ் இந்த ஷாப்லேயே இருக்குது. சீப்பஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன ப்ரோ இருக்குது? ரொம்ப கம்மியாக 3 ரூபாலேருந்து 3 லட்சம் ரூபா இருக்குதுல்ல. 3 ரூபாலேருந்து 3 லட்சம் ரூபா வரையும் இருக்குது சார். அதெல்லாம் பார்க்கலாம் ப்ரோ. இப்போ எனக்கே சில விஷயங்கள்லாம் தெரியாது, எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஹேர் ஸ்டோனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இருக்குது, லோக்கல் இருக்குது. ஜெல்லி பீஸ் டாய்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் ஹேர் ஸ்டோன்னா அதெல்லாம் உங்களுக்குனா 80 ரூபா 100 ரூபா 150 ரூபா. இது என்னது ப்ரோ? அது வந்து ரேடியம் மாதிரி இருக்கும், நைட்டில் தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா லைட் அப்சர்வ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஏர் ஸ்டோன்ஸில். அது ஏர் ஸ்டோனா? ஆமாம், அதுதான் மெயின் ஆக்சிஜனுக்கு. மீன் ஃபிஷ்ஷுக்கு தர ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சிஜனை அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இது ப்ரோ அது வந்து சின்ன சைஸு, அது பெருசு அவ்வளோ. ஓகே ஓகே, இதெல்லாம் என்னது ப்ரோ? அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸோட டிவிசர் சொல்லுவாங்க, பிளான்ஸ் நடுறதுக்கு. ஓகே ஓகே, அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே, கிளாஸ் நாட்டுக்கு டிவிசர் சிசர் அது வேணால் கிட்டும். ஆ, சைஃபன் பம்ப் சொல்லுவாங்க. ஓகே, இது டேப் சைஃபனு, அது நார்மல் ஆர்டினரி பக்கத்தில் இருக்குது. ஓகே ஓகே, தண்ணி வந்து வெளியே எடுக்கணும். ஆமாம், ஜஸ்ட் இதை எடுத்து டேங்க்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேப் ரிலீஸ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகே, இல்லை நான் அழுக்கு மட்டும் எடுக்கணும்னா டேப் ஆஃப் டேப்பில் வச்சுட்டு இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வெறும் டேட் மட்டும் வெளியே கலெக்ட் ஆகிடும். ஓகே 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 ஓகே, இதை டேங்க் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷாக அதில் ஸ்க்ரப்பரு பிளேடு ஸ்பாஞ்சு மூணு வரும். அது மூணு வருமா? இதெல்லாம் என்னது ப்ரோ? அது வந்து இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோன் வரும். அது அது லோக்கல் பார்த்தீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு. ஆமாம். ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் கொடுக்குறோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 60 லேருந்து 1200 ஏரியா இருக்குது. ஓகே, இது எதுக்கு ப்ரோ? இது இது என்ன, ஆக்சிஜன் வந்து இதெல்லாம்? ஆமாம், இந்த ஏரில் நீங்கள் டியூப்னு இருக்கும், டியூப் ரோல், அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக பபுள் வரும். பபுள் வரும், அதில் வந்து சிங்கிள் சைடு டபுள் சைடு வரும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுவாக வரும். ஓகே 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 ஓகே, இதுலேயே பெருசு, பிக் சைஸ் கூட இருக்குது. இதுலேயே பெருசு இருக்குது, இதுலேயே பாருங்கள் பிக் சைஸ் இருக்குது, ஸ்மாலாக இருக்குது, பிக் இருக்குது, ரெண்டே சைஸ் தான் நம்புறது. இல்லை இல்லை, இன்னும் பெருசு இருக்குது. இன்னும் இதோட பெருசு, இதோட பெருசு இருக்குது, ரவுண்ட் இருக்குது. இந்த மாடல் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 28 மாடல் மேலே இருக்குது. 28 மாடல் இருக்குது அந்த மாதிரி. ஆமாம், இது என்ன ப்ரோ விழுது மாதிரியே இருக்குது? அது வந்து சைனாவில் ஆற்றுலேருந்து எடுப்பாங்க ப்ரோ, போன்சாய் வுட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, மரம் ஒரு மரம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆமாம், அது அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் வந்து பிளான்ட் வளர்க்குறதுக்கு, லைவ் பிளான்ட் வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி 4 ஃபீட் 6 ஃபீட் டேங்க்லாம் இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகே ஓகே, இதோட இதோட பெருசு சின்னது இந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை இது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன்சாய் வுட்லேயே ட்ரிஃப்ட் வெரைட்டி. இதுலேயே வந்து பியூர் போன்சாய் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாடல் வரும். ஓகே ஓகே, இதை பியூரா ப்ரோ? ஆமாம், அதெல்லாம் ஒரிஜினல் வேறு, ஒரிஜினலாகவே. அதே அதில் வந்து இன்னொரு மாடல் அங்கே இருக்குது பாருங்கள், அது ஒரு மாடல் ஒன்று வரும். ஓகே ஓகே ஓகே, மொத்தம் 3 மாடல் இருக்குது. அப்படின்னா ட்ரிஃப்ட் வுட் வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேஜி அந்த மாதிரி வரும், சின்ன சின்ன டேங்க். இதெல்லாம் என்ன கல், பாரம்பரியம் ஸ்டோன் தான். இது வந்து எப்படி சொல்கிறது, ஏடியா ஸ்டோன் சொல்லுவாங்க. ஏடியா ஸ்டோன்? ஆமாம், ஏடியா ஸ்டோன். இதெல்லாம் இருக்குது, ஏடியா ஸ்டோன். இது எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுது? பிளான்டேஷன் அங்கே ஸ்கேப்பிங் பண்ணுவாங்கல்ல, இப்போ என் மலை மவுண்டைன் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்களா, அதுக்கெல்லாம் இது வைப்பாங்க. ஓகே, ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி? அது அப்படியா, ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிறது அதில் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் ஃபிஷ் டேங்க் டேமேஜ் இந்த மாதிரி எதாயிராதா ப்ரோ? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. அழுக்காக அப்படின்னா ப்ரோ, செடி வந்து வைக்கிறதுக்கு உரம் மண்ணு. இப்போ எப்படி மண்ணில் தானே செடி வளரும், அதே மாதிரி அது அதே மாதிரி. ஓகே ஓகே, இது ப்ரோ அது வந்து அமேசான் சாயில், அதே சேம் அதே தான் ரெண்டுமே. அது வேறு ப்ராண்டு, அது வேறு ப்ராண்டு.
இதெல்லாம் என்னது ப்ரோ? ரேடியம், ரேடியம் டாய்ஸ் சொல்லுவாங்க. ரேடியம் டாய்ஸ் இது வந்து நைட்ல மட்டும் ரைட் ஏரியம் இந்த மாதிரி ஆகுது. நம்ம ஃபிளக் எதுவுமே பாயிண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம டே இருக்க லைட் அப்சர்வ் பண்ணிட்டு நைட்ல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் தனியா தெரியும் பார்க்க நல்லா இருக்கும். டேல இருக்க வெளிச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்ல அது வந்து கொஞ்சம் பவரா இருக்கிற மாதிரி அது மாதிரி தானே. பவரா இருக்க மாதிரி லைட் இது அப்படியே லைட் ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபிஷ் எல்லாத்துலயுமே லைட் எல்லாத்துலயுமே ரேடியம் தான். ஓகே, இது எவ்வளவு ப்ரைஸ் இருக்கு? அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டாய்ஸ் தான். இந்த மாதிரி டாய்ஸ் பாருங்கள், டாய்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே டாய்ஸ் தானோ, சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். சைஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேச ப்ரோ, இது அப்படி கிடையாதுண்ணா. டேங்க்குக்கு எது வேணுமோ ஒரு ஒரு டாய்ஸ் ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது, 50 ரூபாலேருந்து 1000 ரூபீஸ் சரியாக இருக்கும். ஓகே, பெரிய பெரிய செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது வந்து டாய்ஸு 1500 தான் அதிகப்படி. வேலையும் பாருங்கள் எவ்வளோ டைஸ் பாருங்க, ஹை ப்ரைஸே 1000 தான். எப்படி தானே ப்ரோ? ஆனால் இது ஹை ப்ரைஸே 1000 தானே? 1500. இது பாருங்கள், இது 1200 டூ ஃபீட் வரும். 2 ஃபீட்டு அது. இது என்ன ப்ரோ பிளாக் கலரில்? இது கார்பன்னா? இது கார்பன்னா ப்ரோ? கார்பன்னா மீடியா, டேங்க்கு கிளீனாக இருக்கிறதுக்கு போடணும் அந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த அழுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, தண்ணி பக்கம் தெளிவாக இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க கார்பன் செராமிக். இதுலேயே வெரைட்டி சாப்பிடும். இது ப்ரோ அது செராமிக்னா? இது செராமிக்கா? ஆ, இதெல்லாம் ப்ரோ குட்டு குட்டான கொள்ளை மூட்டை மாதிரி இருக்குது. அதுதான் இது ஜென்ரலாக எல்லா டேங்க்லேயும் போட்டிங்கன்னா அதான் அமோனியா கண்டென்ட்டு சீக்கிரம் ஆல்கே ஃபார்ம் ஆகாது. இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த அழுக்கு இது வராது. ஆமாம், இதில் மொத்தம் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு பேக்கெட் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg பேக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் வரும். என்னது ப்ரோ? அதுவும் செராமிக்கில் வெரைட்டி தானே இது? இது செராமிக் வெரைட்டி தானே? இது 3 டைப் இருக்கு ப்ரோ நம்மகிட்ட. ஆமாம், நம்மகிட்ட வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. பாக்ஸ்லாம் இருக்கு, பாக்ஸில் 3 டைப்ஸ் எல்லாம் பாக்ஸ்லையும் காட்டுறேன். இதுவும் அது தானே ப்ரோ? ம், அது வந்து அதே போட்டுருக்குறேன் எக்ஸ்ப்ளோன். ஓகே ஓகே ஓகே, சால்ட் வாட்டரில் கூட இது யூஸ் பண்ணலாம். சால்ட்டு ஃப்ரெஷ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சால்ட் வாட்டருக்கு தான் இதெல்லாம் போடுவாங்க. இப்போ அப்படியே வந்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே இது பேர் நம்பர் சொன்னீங்க செராமிக் வெரைட்டி. செராமிக் பாருங்கள், செராமிக் வெரைட்டிஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே செராமிக் வெரைட்டிஸ் தானா? அது வந்து பேட்டரி ஏர் பம்ப்ண்ணா? பேட்டரி ஏர் பம்ப். ஆமாம், இங்கே பாருங்கள் பேட்டரி பம்ப்ன்றது. இது என்ன ப்ரோ இது யூஸு? நம்ம ஆக்சிஜன் வருது பார்த்தீங்களா ஃப்ளோ? ஆமாம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி போட பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு அந்த ஸ்டோன் காம்ச்ச பார்த்தீங்களா சின்னது, அதில் கனெக்ட் பண்ணி போட்டு விட்ருவாங்க. ஓகே ஓகே ஓகே, அது இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்பம் இது 200 வரும். இதில் கம்மி தான், ஸ்டார்டிங் வந்து 90 இருக்குது, 900 வரையும் இருக்குது. 90 வரையும் இது அவைலபிள் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வரும். ஓகே ஓகே, இப்போ இது வந்து ஃபிஷ் டேங்க் பொறுத்து வைக்கிற மாதிரியா எப்படி ப்ரோ? இது வந்து நார்மல் டேங்க், 4 பக்கம் கொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இம்போர்ட்டட் டேங்க்ல ஏர் பபுள்ஸ் வர்றதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேட்டரி ஏர் பம்ப்பு, கரண்ட் பர்சன் லைஃப்லாம் வந்து நம்மகிட்டே இருக்கு ப்ரோ. இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கிற லைட்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, ஏர் பம்ப் தானே, டபுள் வே, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு, மேலே டாப்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதில் ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ. இதை நீங்கள் ஒரு 10 தொட்டி வரை டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, 10 தொட்டிக்குள்ளே போட்டுக்கலாம். 10 தொட்டி போட்டுக்கலாம். ஓகே ஓகே, பேட்டரியா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணால் கூட ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து 800 வரும், இது பெரிய மாடல். இதை விட சின்னது 400. இது எவ்வளோ ப்ரைஸ் ஸ்டார்ட்லேருந்து இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஆட்டோமேட்டிக்கில், ஆட்டோமேட்டிக்கில் 400 800 வரையும் இருக்கு. ஆமாம், 800 தான், இதுதான் லாஸ்ட் சைஸு. இதுக்கப்புறம் ஆமாம், இதுக்கப்புறம் வராது. ம், லைட்டில் இது எவ்வளோ ப்ரோ வருது எல்இடிலாம்? அதெல்லாம் உங்களுக்கு 350 வரும்ண்ணா. 350 350 250
இந்த மாதிரி ஒரு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பிளான்டேஷன் லைட் நார்மல் டவுட் ப்ரோ. இப்போ வந்து இந்த டேங்க் இந்த லைட் தான் வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? ஆமாம், இப்போ க்ளோஸ்ட் டேங்க் இருந்ததுனா நீங்கள் டியூப் லைட் வைக்கிற மாதிரி வரும், இல்லை இந்த ஜென்ரலாக ஓப்பன் அந்த பார்க்குறீங்களா ஓப்பன் டேங்க்கு அந்த மாதிரி டேங்க்ல அந்த மாதிரி கிளாம்ப் லைட் வரும். ஓகே 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 ப்ரோ. இது வந்து ஸ்மால் அதுலேயே ஸ்மாலாக ப்ரோ. வாட்ச் வேறு இருக்கும் மட்டுக்கு? ஆ வாட்ச் இருக்கும், வாட்ச் வாட்டி எயிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லை. டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கோம். ஓகே ஓகே. இதெல்லாம் எப்படி ப்ரோ கலர் இருக்குது? டிஸ்பிளே லைட் மாதிரி தரணும். அது அதில் ஃபாக் வரும். ஃபாக்னா ப்ரோ? அதான் மெஸ்ட்டு தெரியும்ல புகை. ஆமாம் ஆமாம், புகை ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இதில் புகையும் லைட்டும் ரெண்டும் இதாகும். ஆமாம் ரெண்டும் வரும். இது வந்து ஸ்டீல் சொல்லுவாங்க. ஸ்டீலா? ஆமாம். இது ப்ரைஸ் வந்து 650. அதோட ப்ரைஸ் 650. அதில் சின்னது இருக்குது 450, 550, 650 மூணு மாடல் இருக்குது. 450, 650, 550. ஆமாம். ஓகே ஓகே. இது என்னது ப்ரோ கீழே? அது லைட்னா, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் லைட் சொல்லுவாங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. டிரான்ஸ்பரண்ட் லைட். இது ப்ரோ ரவுண்ட் லைட்டா ப்ரோ? ஆ ரவுண்ட் கிளாம்ப் லைட் வரும். பவுலுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ்லாம் பாக்குற மாதிரி லைட்ஸ் அந்த மாதிரி தான? ஆ வீடியோஸ்லாம் அது அது அந்த பர்பஸ் கிடையாது. தெரியும் தெரியும் அந்த மாதிரி லைட்ஸ். சில பேர் அதுக்கும் எடுத்துட்டு போவாங்க ப்ரோ. அது வந்து பீட்டா கார்னர் லைட் சொல்லுவாங்க. பீட்டா கார்னர் லைட். ஆமா, இது X1 லாம்ப். இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணு தெரிஞ்சிக்கலாமா? இப்போ கார்னரில் ஃபிட் பண்ணுற மாதிரி கிளாம்ப். ஓகே ஓகே. இந்த கார்னர் சைடில் அதுக்கு லைட் வந்து அவைலபிள் இருக்காது. அந்த மாதிரி லைட்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் ப்ரைஸ் என்ன ப்ரோ? இது 350 வரும். நான் இது ஸ்டார்டிங்கே 350 வரது. இது ஒரே மாடல் தான் இருக்குது, 350 தான். ஓகே. அதே லைட் அது பெரிய லைட் அப்படி இது? அதெல்லாம் 2 ஃபீட்டு 2.5 ஃபீட்டு 4 ஃபீட்டு. ஓகே. இதில் அப்புறம் இந்த லைட்டா ப்ரோ? கிளாம்பிங் லைட். கிளாம்பிங் லைட் மாடல் அந்த மாதிரி லைட் வரும். ஓகே. இதெல்லாம் பாருங்க கிளாம்பிங் லைட்டு. மேலே இருக்குதுல ப்ரோ இதெல்லாம்? அதெல்லாம் ஆங்கான் கேனிஸ்டர் பேக் சொல்லுவாங்கண்ணா. அப்படின்னா ப்ரோ? ஃபில்டர் ஓப்பன் டேங்க், பெரிய பெரிய டேங்க்லாம் வச்சுருக்காங்களே 2 ஃபீட்டு 4 ஃபீட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. கலர் பபுள்ஸ் லேம்ப்லாம் அது அடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பபுள்ஸ் வரும், வேல்கனோ ஃபால் மாதிரி வரும். ஓகே ஓகே. அந்த பபுள்ஸ் வரும்போது அந்த லைட் அப்படியே போடலாம். இப்போ மீனுக்கு ஃபுட்டு இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் போடணும் அப்படிலாம் தான் இருக்கா ப்ரோ? ஆமாம், மீனுக்கு எப்போவுமே ஃபுட்டு கம்மியாக தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் வெளியே எங்கேயா ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஹாலிடே ஃபுட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஹாலிடே ஃபுட்டு. ஓகே ஓகே. அது இருக்கா ப்ரோ? நம்மகிட்ட இருக்குது. ஓகே ஓகே. இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் என்ன ப்ரோ சைஸ் தகுந்த ரேட்டா? சைஸுக்கு இல்லை, பேக்கெட் தான். ஒரு ஒரு ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோல்டு பீஸ் இதுக்கு போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரையும் இருக்குது. 20 ருபீஸ்லேருந்து 200 வரையும் இருக்குது. இல்லை 1 kg பேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 ல இருந்து 550 வரையும் இருக்குது. ஓகே. 1 kg இதெல்லாம் அப்புறம் ஜெல்லு மாதிரியா இருக்குது? அது வந்து ஆசிட்னா டேங்க் க்ளீன் பண்ணுவோம், அதாவது ஒயிட் ஒயிட்டாக டேங்க்கில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் பண்ணுற ஆசிட். ஓகே. பாருங்கள் இது ஆசிட் தான் டேங்க்கு, இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் க்ளீன் பண்ண. க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது இதை ஒரு ஸ்பாஞ்சில் போட்டு க்ளீன் பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது? அந்த ஸ்பாஞ்சு கட்டிங் அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம் தான் இதுக்கெல்லாம்? ஆ அந்த அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். அந்த பிரஷ்லேயே கொஞ்சம் நீங்கள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ஒயிட்லாம் போயிடும். ஓகே ஓகே ஓகே. இது ப்ரைஸ் என்ன ப்ரோ சொன்னீங்க? இது 20 ரூபா வரும். அது 20 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இந்த டேப்லெட் இருக்குது இது என்ன ப்ரோ? அது ஆப்டிமியா கேப்சல். அப்படின்னா ப்ரோ? இப்போ ஃபைட்டெல்லாம் பீட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஏன்னா ஃபைட்டர் குட்டி வந்து சாப்பிடாது. ஓகே. ஃபுட் எடுக்காது, அதனால் இதை நீங்கள் ஆட்ச் பண்ணி போகிற மாதிரி வரும். ஓகே. ஒரு டியூப்ல போட்டு ஒரு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வரும், 10 ரூபா. ஒரு ஸ்டிப்னா 100 ருபீஸ் வரும். ஒரு ஸ்டிப்னா 100 ருபீஸ். ஓகே ஓகே. இதில் ஒரே டேப் தான் இருக்கா நம்மகிட்ட, இல்லை டேப்ஸில் நிறைய வெரைட்டி இருக்கா ப்ரோ? டேப்ல இந்த ஒரு வெரைட்டி. இது வந்து ஃபுட்டு, அப்புறம் சிஓடி டேப்லெட் வரும். ஓகே ஓகே ஓகே. அதுதான் சிஓடி டேப்லெட் நான் சொன்னது. இதுதான் சிஓடி டேப்லெட். சிஓடி வந்து நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. ஆமாம், அது சிலிண்டர்லாம் வச்சு சிலிண்டர் ரீஃபில் பண்ணணும் மாதம் மாதம். அதுக்கு நீங்கள் இந்த ஒரு டேப்லெட் பாக்ஸ் வாங்கிட்டுனா மேக்ஸிமம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆமாம், இதை மொத்தம் 3 பாக்கெட் வரும். 3 பாக்கெட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போட்டால் கூட வந்துடும். ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது ப்ரோ? எதுனா அது மைக்ரோ பெலட்ஸ் சொல்லுவாங்க, ஃபிஷ் ஃபுட் தான். மைக்ரோ பெலட்ஸ். மைக்ரோ பெலட்ஸ். ஆமாம், மீன் கூட தீனி தான். டெட்ராஸ்க்குலாம் போடுறாங்க, டெட்ரா ஃபுட்டு அதெல்லாம். ஓகே ஓகே. இப்போ தனித்தனி ஃபிஷ்ஷுக்கு தனித்தனி தனித்தனி ஃபிஷ்ஷுக்கு தனித்தனி ஃபுட்டு. இது டெட்ராஸில் சின்ன சின்னதாக சின்ன பசங்க வாங்கிட்டு போகிறதா இது இருக்குது. ஓகே ஓகே. இது ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? அதெல்லாம் உங்களுக்கு 10 ருபீஸ் வரும் ஒரு பாக்கெட். இது என்ன ப்ரோ? ராயல். அதான் ராயல் கப்பீஸ், ராயல் பீட்டா. ஓகே ஓகே. இது இது ஒரு ஃபிஷ் ஃபுட்டு தானே ப்ரோ? ஆமாம், இதுவும் ஃபிஷ் ஃபுட் தான். ஓகே ஓகே. பாருங்க இதுவும்
இது சைஸ் ஒரே சைஸ் ப்ரோ இல்லை இதில் ஒரே சைஸ் தான் வரும். ஓகே, இது ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees வரும். ஏதோ ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, இது என்ன ப்ரோ? அது உள்ளே இருக்கணும், அதோட லீஃப்ஸ் வரும். இப்போ இது ப்ரீட் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்லே பண்ணுறதுக்காக உள்ளே லீஃப் கொடுத்துருவாங்க. கோல்டு ஃபிஷுக்கு இது மைக்ரோ பல்லட்ஸ் இது. ஓகே ஓகே, இது பாருங்க, இது மைக்ரோ பல்லட்ஸ் தான். இது ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இது ப்ரைஸ் 50 rupees வரும். இது என்ன ஃபிஷ் ப்ரோ போடுறது? அது இன்ச்சு கோல்டு, பிராண்ட் வேறு. பிராண்டா ப்ரோ? ஆமாம். ஓகே ஓகே, இது நல்லாயிருக்கும். குவாலிட்டியான ஃபுட் தான் இதுதான். அதே மாதிரி தான் அது கோல்டு ஃபிஷ் ஃபுட்டு தான், ப்ரோட்டீன் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இப்போ கோல்டு ஃபிஷ் ஃபுட்டு தான். இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? இதுனா உங்களுக்கு 40 rupees வரும். 40 rupees. ஓகே ஓகே, இது என்ன ப்ரோ? இது அது வந்து ரெட் பேரட் போடுவாங்க. ரெட் பேரட்? ஆமாம், இதெல்லாம் தனித்தனியாக இந்த ஃபிஷ்னால் இதுதான் போடணும். ரெட் பேரட்னா ரெட் பேரட்டுக்கு இது போடலாம். ஓகே ஓகே ஓகே, ரெட் பேரட்டு, சிக்ஸ் பேரட்டு, ஆஸ்கார் இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து 75 rupees வரும். 75. இது சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி? இல்லை, இது ஒரே சைஸ் வரும், பெரிய பாக்ஸ் வரும், ஜெயின் சைஸ். ஓகே ஓகே, இது ப்ரோ எதுனா அது வந்து ட்ரைவ் ஆம்ஸ்னா? அது ட்ரைவ் ஆம்ஸ்னா ப்ரோ? ட்ரைவ் ஆம்ஸ்னா புழு வந்து ட்ரைவ் பண்ணி கியூப் கியூபாக செஞ்சு அது இருக்கிறது. ஓகே ஓகே, இது ஃபிஷ்ஷுக்கு தானா? ஃபிஷ்ஷுக்கு தான். ஓகே, இது என்னது ப்ரோ? அது மைக்ரோ பல்லட்ஸ்னா? அது மைக்ரோ பல்லட்ஸ். இது ஃபிஷ்ஷோட ஃபுட்டு தானா? ஆமாம், டெட்ராஸ்க்குலாம் போடலாம். டெட்ராஸ் பாருங்க, இந்த டெட்ராஸ் அந்த ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாமா? இது ப்ரைஸ் ப்ரோ? இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வரும். 150. ஓகே ஓகே, எம்ஆர்பி வேணும் 520 போட்டிருக்கோம். ஆமாம், நம்பிட்டு 150. ஓகே, இது என்ன ப்ரோ? அது டெட்ரா பைட்ஸ்ண்ணா? இது டெட்ராஸ்க்கு போடலாம், டிஸ்கஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் போடலாம். ஓகே ஓகே, இது சின்னது, பெருசு, மீடியம், காம்போ வரும். மூணு இருக்கா ப்ரோ அதில்? ஆ, மூணு சைஸ் வரும். சின்னது, 30, மீடியம், காம்போ. ஆமாம். ஓகே, சேண்டில்ஸ் மட்டும் போடுவாங்க. இது வந்து ஃப்ளெக்ஸ் பேப்பர் மாதிரி இருக்கும் ஃபுட்டு. ஓகே ஓகே, நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஆ, பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு சவுண்டும் இல்லை. சவுண்ட் இருக்காது. பேப்பர் இப்போ ஏ ஃபோர் ஷீட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டோட ரொம்ப திக்காக இருக்கும், மெலிசாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சின்ன கட்டியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டாய்ஸ். ஓகே, டாய்ஸ். இது நம்ம ஸ்டோன் அப்படின்னா சும்மா ஜென்ரலாக எடுத்து ஸ்கேப்பிங் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே, ஒரு மூணு கல் வச்சு நடுவில் மீன் உள்ளே போயிட்டு வரா மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருவாங்க. ஓகே ஓகே, இப்போ சண்டேஸ்லாம் இங்கே செம கூட்டமாக இருக்கும் அப்படி தானே ப்ரோ? இல்லை எப்படி, என்னென்ன டேஸ் கூட்டம்? சண்டே, சாட்டர்டே, சண்டே இந்த ரெண்டு நாள் இருக்கும். லீவ் டைமில் கூட்டமாக, ஹாலிடேஸ்னா? ஹாலிடேஸ்னால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை சார், டெலிவரி இந்த மாதிரி எதாவது அவைலபிள் இருக்கா ப்ரோ? டெலிவரி பண்ணலாண்ணே. பண்ணலாமா? டெலிவரி தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் இந்தியா? இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் அதே டிசைன்ஸ் தான் ப்ரோ? ஸ்டோன் தானே? ஆமாம், ஸ்டோன் தான். ஃபிஷ் டேங்கில் இருக்கிற ஸ்டோன்ஸ், ஃபிஷ் டேங்கில் வைக்கிறது எல்லாமே. ஓகே ஓகே, இப்போ ஃபிஷ் டேங்க் நம்மகிட்ட ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸில் இருக்கு ப்ரோ வருது? 500 இருக்குண்ணே. வெறும் பிளைன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்குண்ணே. ஓகே ஓகே, இது இது எவ்வளோ ப்ரோ இந்த டேங்க் வரும்? அது வந்து உங்களுக்கு 10,000 வரும்ண்ணே. 10,000, 2.5 feet. ஓகே ஓகே, இது ப்ரோ? அது வந்து 5,500 வரும்ண்ணே. 5,000, அது 2 feet செட்டாக வந்துடும். ஸ்டாண்டர்டாக அடிக்கல, ஸ்டாண்டர்டே வந்துடும். ஸ்டாண்டர்டே வந்துடும். இந்த ஸ்டாண்ட்னா அது ப்ரோ இந்த ஃபிஷ்ஷுக்கான திங்ஸ் இந்த மாதிரி வைக்கிறது தான்? ஆ, ஃபிஷ்ஷுக்கான திங்ஸ் வைக்கிறது தான் ஸ்டாண்ட். ஓகே ப்ரோ, ஃபிஷ்ஷுக்கான திங்ஸ் இந்த மாதிரி வைக்கிறது. இது ப்ரோ இதுனா சேம் டேங்க் தானே, கலர் வேறு வரும். ஓகே, இப்போ சேம் டேங்க் தான், கலர் மட்டும் வேறு வரும். இது ப்ரோ எவ்வளோ ப்ரோ வரும்? எதுனா அது 4,200 வரும். நாங்கள் 4,000. இது எதுனா அது உங்களுக்கு 1,500 வரும். இங்கே இருக்கிறதுல என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ வரும்? எதுனா அது 2,700 வரும். இருக்கிறது பெரிய ஃபிஷ் டேங்க் தானே ப்ரோ? ஆமாம். இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? அது 8,200 வரும். 8,200. இதுலேயே அந்த கீழே அந்த இது இருக்குமா ப்ரோ? ஆ, ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி டேங்க் வேணும், வேறு மாதிரி டேங்க், சின்ன இன்னொரு மீடியமாக வேணும், எப்படி ப்ரோ? இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் டேங்கில் இந்த மாதிரி பாருங்கள். ஓப்பன் டேங்க் இதில் எவ்வளோ ப்ரோ வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் சொன்னால். இது வந்து பார்த்தீங்கன்னா 800. எனக்கு சின்ன சைஸ் இந்த சைஸில் வேணும் ரெடி பண்ணி தருவீங்களா நீங்கள்? இதில் சின்னது இருக்குது. இல்லை, நான் கேட்குற கஸ்டமைஸாக நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்குறேன். இது வந்து இம்போர்ட்டட்னா, ஃபிக்ஸட் சைஸ் தான், நம்ம எதாவது ரெடி பண்ணி நீங்களாக ரெடி பண்ண முடியும். இதில் வேணால் சின்ன சைஸ் இருக்குது. ஓகே, சின்ன சைஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது 5 sets வரும் உங்களுக்கு உள்ள. எது ப்ரோ இது ப்ரோ? ஆ, இந்த மாதிரி வரும் ப்ரோ. இது வரும் பார்த்தீங்களா, அது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 5 sizes இருக்கும் உள்ள, குட்டி, பெருசு, மீடியம். இது சின்ன சைஸ். இது லாஸ்ட் சைஸ் ப்ரோ? இல்லை, இதை விட குட்டி சைஸ் அங்கே இருக்குது பாருங்கள்.
இதை விட குட்டி சைஸ் இருக்கும், காட்டுறாங்க இதை விட 30 சைஸ் கூட இருக்கு. 30 சைஸ் ஒன்று வரும். இது 35 இது 35 பாருங்க, இது 35 இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 வரும். 550 இது 550 வருது. 35 இது 30 எவ்வளோ ப்ரோ வரும்? 30 350 வரும். 350 இதுதான் லோ ப்ரைஸ். ஃபஸ்ட் ஆங்கிள் லோ ப்ரைஸ் 350 தான். ஆமாம், 350 தான். ஓகே ஓகே ஓகே. பாருங்கள் ஃபஸ்ட் ஆங்கிளே பாருங்கள், எவ்வளோ ஓப்பன் ஃபஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஓப்பன் ஃபஸ்ட் ஆங்கிள் ஹை ரேட் என்ன ப்ரோ நம்பர் இருக்குது? ஹை ரேட்டில் அல்ட்ரா கிளியர்லாம் இருக்குண்ணா. இது வந்து நார்மல் ப்யூர் கிளாஸ் சொல்லுவாங்க. அல்ட்ரா கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா தோருக்கு பார்த்தீங்களா, இது அல்ட்ரா கிளியர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸே உங்களுக்கு 600 வந்துடும். சின்ன 20 சென்டிமீட்டர் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுல அதுதான் குட்டி இருக்குதுல இதான குட்டி. அது 20 சென்டிமீட்டர் அதுவே உங்களுக்கு 600 வரும். 600 வரும். பெருசு 800, இது வந்து 1000 ருபீஸ் வரும் வெளியே இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஹை ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே 3 ருபீஸ்லேருந்து 10,000 வரையும் இருக்கும். ஃபிசிக்கு தேவையான ஆல் அசசரிஸும் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட்ஸ்லேருந்து பம்ப்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபுட்டு பாருங்க, எல்லா ஃபுட்டுமே இருக்குது. லைட்டு, ஃபிஷ் டேங்க்கு எல்லாமே இருக்குது. மறக்காமல் இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். அது இல்லாத ஒன்று சொல்லியிருக்காது, நம்ம சேனல் மூலிமா வந்து காட்டினீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் வாங்க, இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன், அதில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் தரேன். டெலிவரி அவைலபிள் இருக்குது, டெலிவரி வேணுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.